ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய குறிப்பில் இந்த பாதாம் கொட்டைகளை ஊற வைத்து தோல் நீக்கி சாப்பிடணுமா இல்லை அப்படியே சாப்பிடணுமான்னு நிறைய பேர் டவுட்லேயே இருக்கிறாங்க. அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட டிப்ஸ் சொல்ல போகிறேன். நினைவாற்றலை அதிகரிப்பது முதல் உடலில் உள்ள கொழுப்பின் அளவை குறைத்து ஆரோக்கியத்துடன் வைத்திருப்பது வரைக்கும் நம்ம பாதாம் பருப்போட பங்கு முக்கியமாகவே இருக்குதுங்க. பாதாம், பிஸ்தா, வால்நட் போன்ற பல வகையான நட்ஸ்களில் ஏராளமான புரதச்சத்துக்கள் இருக்குது. இதில் பொதுவாகவே பாதாம் பருப்பில் விட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிக அளவில் இருக்குதுங்க. இவற்றை தினமும் உணவில் சேர்த்து கொள்ளும்போது ஆரோக்கியமாக வாழ முடியும். ஆனால் இந்த பாதாம் பருப்பை அதிக அளவில் சாப்பிடும்போது உடலில் பல்வேறு பாதிப்புகளும் ஏற்படுதுங்க. இந்த சூழலில் பாதாமினை அப்படியே சாப்பிடலாமா அல்லது ஊற வைத்து சாப்பிடலாமான்ற சந்தேகம் எல்லாருக்குமே வரும். இந்த நிலையில் பாதாமிலிருந்து அதிகபட்ச நன்மைகளை பெறுவதற்கு அவற்றை எப்படி சரியான முறையில் சாப்பிடுவது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாமா? பாதாம் சாப்பிடுவதற்கான சிறந்த வழிமுறைகள். பாதாம் பருப்பை தோளுடன் அல்லது தோல் இல்லாமல் சாப்பிட வேணுமா என்ற குழப்பம் பெரும்பாலான மக்களுக்கு இருக்குதுங்க. இதனை பச்சையாகவோ அல்லது வறுத்தும் நம்ம சாப்பிடலாம். ஆனால் ஊற வைத்த அல்லது உரித்த பாதாம் பருப்புனை சாப்பிடும்போது சில கூடுதல் நன்மைகளை நம்மளால் பெற முடியும். மேலும் இந்த ஊற வைத்த பாதாமில் உள்ள விட்டமின் பி மற்றும் போலிக் அமிலம் புற்றுநோயவே எதிர்த்து போராடுவதற்கு உதவி செய்யுது. இந்த ஊற வைத்த பாதாமோட யூஸ் என்னன்னு பார்க்கலாம். பாதாம் பருப்பினை இரவில் வெதுவெதுப்பான நீரில் ஊற வைத்து சாப்பிடும்போது அதிக சத்துக்களை நம்மளால் பெற முடியும். குறிப்பாக ஊற வைத்த பாதாம் பெரிஸ்டால்டிக் இயக்கத்தை சீராக்க உதவுதுங்க. இதனால் மலச்சிக்கல், அஜீரணம், வீக்கம் மற்றும் தசைப்பிடிப்பு போன்றவற்றிலிருந்தும் நம்ம பாதுகாக்குது. இதோடு இதில் மெக்னீஷியம் உள்ளதால் நீரிழிவு நோயாளிகளுக்கும் பயனுள்ளதாகவே இருக்குதுங்க. மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தையும் குறைத்து விடுகிறது. தினசரி பாதாம் பருப்பை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்? தினமும் 3-4 பாதாம் பருப்புகளை இரவில் ஊற வைத்து கொள்ள வேண்டும். பின்னர் காலையில் அதன் தோலை உரித்து சாப்பிடும்போது உங்களுக்கு அன்றைக்கு தேவையான உடனடி ஆற்றலை நீங்கள் காலை முதலே பெற்றுக்கொள்ளலாம். இதோடு மட்டும் இல்லாமல் பெரும்பாலான மக்கள் டயட் என்கிற பேரில் காலை உணவாக ஓட்ஸ், ஃப்ரூட் ஜூஸ் போன்றவற்றையும் சாப்பிட்றாங்க. எனவே அப்போது அதனுடன் பாதாம் பருப்பினையும் சேர்த்து உட்கொள்ளலாம். மேலும் உலர் திராட்சை, அக்ரூட் பருப்புகள், பூசணி விதைகள் நீங்கள் தின்பண்டங்களாக சாப்பிடும் பொழுது பாதாம் பருப்பையும் அதனோடு சேர்த்து சாப்பிடலாம். இதோடு குழந்தைகளுக்கு வீட்டிலேயே குக்கீஸ்கள், லட்டுக்கள், பாயாசம் போன்றவற்றை செய்து கொடுக்கும்போது பாதாமினை சேர்த்து கொள்ளுங்கள். அதிகமாக பாதாம் சாப்பிட்டால் பாதிப்பு ஏற்படுமா? பாதாமினை தினமும் உணவில் சேர்த்து கொள்ளும்போது அதிகப்படியான ஆற்றல்களை நாம் பெறுறோம். ஆனால் தினமும் 6-8 பாதாம் பருப்பினை விட அதிகப்படியாக உட்கொள்ளாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் நமக்கு அதிகப்படியான எடை அதிகரிப்புக்கு வழிவகுப்பதோடு உடலில் வெப்பத்தையும் அதிகரிச்சிருங்க. அதனால தான் தினமும் 3-4 பாதாம் பருப்புகளை மட்டுமே உட்கொண்டால் உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.